அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை விளக்கப் போறேன். சீராக போய்கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு விபத்து. கணவன் மனைவி இருவர், ஒரு ஆண் வாரிசு, ஒரு அழகிய ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் 8-6 உடையவர்கள் என்கின்ற அமைப்பின் பாபத்துவ அமைப்புகளை நிரூபிக்கின்ற விதமாக ஒரு விபத்தில் தன்னுடைய செல்ல மகனை, மூத்த வாரிசை இழந்து அதே விபத்தில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணின் ஜாதகத்தை இங்கே விவரிக்கப் போகிறேன். இதில் ஒரு வேத ஜோதிடம் ஒரு அற்புதமான கணிதம் என்பதற்கு ஒரு ஆதாரமான சில சம்பவங்கள். சோகங்களில் தலையாதிய சோகம், மிகப்பெரிய சோகம் என்னன்னு கேட்டால் புத்திர சோகம்தான். தசரதன் வாமன் காட்டுக்கு போனான்னு கேள்விப்பட்ட உடனே தசரதன் உயிரை விட்டுட்டார். அந்த இடத்துல மிக அழகாக கம்பன் சில விஷயங்களை சொல்றார். உண்மையில் சோகத்தில் தாங்க முடியாத பெரிய சோகம் புத்திர சோகம்தான். மற்ற எல்லா விதமான சோகத்தையும் தாங்கி விடலாம். இங்கே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்பதோடு கணவருடைய ஜாதக அமைப்பிலும் 6-8 அமைப்புகள் குறுக்கிட, 6-8 வந்துட்டாலே கெட்ட நம்பர்னு சொல்லிடுறேன். இறந்து போன ஒரு 10 வயது குழந்தை ஒரு மரணத்தின் போது லக்ன அட்டமாதிபதிகள் பலவீனம் அடைந்திருப்பார்கள். கோச்சாரத்திரன்னு சொல்லியிருக்கிறேன், அதையும் இப்போ சொல்ல போகிறேன். 11 ஏப்ரல் 2021 விபத்து நடந்த அன்று, அந்த குழந்தை உயிரிழந்த அன்று, அந்த குழந்தையுடைய லக்ன அட்டமாதிபதி கோச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக 1-1-1 ஒரு ஜோதிட கணித ரீதியில் கனத்த இதயத்தோடு ஒரு சீராக நல்ல விதமாக சென்று கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை ஒரு விபத்தின் காரணமாக அப்படியே தலைகளாக மாறி, ரொக்கம் பார்த்தா அண்ணனை இழந்த சோகம் இன்னொரு 6 வயது குழந்தைக்கு, ஒரே மகனை இழந்த சோகம் தாய்க்கு, மகனை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் கணவரும் அடிபட்டு படுத்த படுக்கையாக படுத்து கொண்டிருக்கின்ற நிலைமை. விபத்து நடக்கும் பொழுது சனி தசையில் சுக்கரபுக்தி இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சனி தசையில் சுக்கரபுக்தி, தசாநாதன் சனி தசையில் சுக்கரபுக்தி, புக்திநாதன் சுக்கிரன் நவாம்சத்தில் சனி ராகுவோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கிறார். இங்கே ராசியில் செவ்வாய் சனியின் பார்வையில் ஒட்டுமொத்தமான பார்வையில் அவருக்கு குருவின் பார்வையும் இருக்கிறதென்று கொண்டாலும் கூட, ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் பார்வை 6-8 மிகப்பெரிய பாவிகள். அதில் என்ன ஒன்று சொல்லுவேன், கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் யாருடன் தொடர்பு கொள்ளுகிறாரோ, கன்னி மிதனம் இந்த 2 லக்னங்களுக்கு செவ்வாய் யாருடன் தொடர்பு கொள்ளுகிறாரோ அவர் கடுமையான பலவீன பாவத்துவத்தை அடைவார் அப்படிங்கிறதான் உண்மை. புத்திர காரகநாயகிய குரு செவ்வாய் சனியோடு அம்சத்தில் சேர்ந்திருக்க, அங்கே ராசி கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரே டிகிரி ஒரே பாகையில் குரு கடினமான பாபத்துவ அமைப்பு இப்போ விபத்து நடந்தபோது இவருக்கு குரு தசையில் புதன் பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. விபத்து நடந்தபோது, அதாவது புத்திர காரகனாகிய குரு, தசாநாதனாகிய குரு சனியோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் பாபத்துவம் அடைந்து, இங்கே புக்திநாதனாகிய புதன் விபத்தை ஏற்படுத்திய லக்னாதிபதியும் புக்திநாதனுமாகிய புதன் அந்த இடத்தில் 8 இடத்தோடு பரிவர்த்தனை, அதாவது சனியோடு சேர்ந்து பரிவர்த்தனை நிலையில் 8 இடத்தில்
அமாவாசைக்கு மிகுந்த மனைவியின் ஜாதகம் வருகிறது. மகனை இழந்த ஒரு மிகப்பெரிய சோகத்தை அடைந்த தாய் லக்னாதிபதி 8 மறைந்திருக்கிறார். கூடவே அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார். அங்கே ராகு கேதுக்களும் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். பாவத்துவம், கடுமையான பாவத்துவம். அமாவாசைக்கு மிக நெருகில் மிக அருகே இருக்கக்கூடிய அமாவாசை சந்திரனோடு இணைந்து 8 மறைந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கின்ற இந்த புக்திநாதன் ஏப்ரல் 11 அன்று நிலைமை நல்லா பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சூரியன் சந்திரன் புதன், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் செவ்வாய் ராகு. இங்கே பார்த்தீர்களேயானால் இந்த இறந்து போன குழந்தையின் லக்ன மற்றும் அட்டமாதிபதியான, அடிக்கடி இந்த வார்த்தையை விளக்கி சொல்லுவேன். ஒரு மரணம் நிகழ்கின்ற போது அட்டமாதிபதியோ லக்னாதிபதியோ தசாநாதனோ கடுமையான அமைப்பில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். கோட்சாரத்தில் ஒரு மரணம் நிகழும் போதுன்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தீர்களேயானால் மேஷ லக்னத்தில் பிறந்த இந்த குழந்தையின் ஜாதகத்தில் அவரது லக்ன அட்டமாதிபதியான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து கோட்சார நிலையில் பாவத்துவமாக இருக்கிறார். இந்த பாவத்துவம் எப்படி வருது, எப்படி வருது, எப்படி வருது? அதை போலவே